நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே திட்டங்கள் மக்களிடம் சேர்ந்திருக்க வேண்டும் என ஐ அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக தமிழக அரசிடம் முறையிடும்படியும் அரசுக்கு இதில் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் கூறி வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது ஒரு வார காலமாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு ரூபாய் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ஊதிய உயர்வு அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் வருகிற நாடாளுமன்றத்தில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக திமுகவிடம் பேச இருப்பதாகவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் என் மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள நடைப்பயணம் இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக உடனான கூட்டணி முறிவு நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருப்பதாகவும் அது இரண்டு கோடி தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பினால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்காய் விளை பகுதியில் ஓடைகளை முறையாக தூர்வாராததால் அப்பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் காளையார் கோவில் நகைகளை கொள்ளையடைத்து தப்பிச் சென்ற மர்ம பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னையை அடுத்து குன்றத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூரசம்மாரம் நிகழ்வு நடைபெற்றது இந்நிலையில் தற்போது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சூர சம்மாரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெக்னாமலை பகுதியில் சாலை வசதி இல்லாததால் ஆம்புலன்ஸ் வர முடியாத சூழல் இருப்பதன் காரணமாக நிறைமாத கர்ப்பிணியை டோலியில் ஏழு கிலோமீட்டர் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் சேர்த்துள்ளனர் இந்திய விண்வெளித்துறை சார்பில் எதிர்காலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக சந்திராயன் த்ரீ திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி எம் பி சஞ்சய் சிங் மீது டெல்லி மதுபான கொள்ளை வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அவரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது திட்ட எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரூபாய் நூறு குறைக்கப்பட்டுள்ளது காவிரி விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் காவேரி ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் வருகிற அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது